ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக படிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பிஜி தேர்விக்கான எக்ஸ்பெக்டட் கட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகும். இது இங்கிலீஷ் மேஜருக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸு. மேபி இது மினிமம் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை டிக்ரீஸ் ஆகலாம் இதனுடைய கட் ஆஃபு. ஆனால் அதிகமாக வெரைஸ் ஆக வாய்ப்புகளை குறைவு. கண்டிப்பாக இதில் போட்டிருக்கிறது கண்டிப்பாக 90% உங்களுக்கு யூஸ் ஆக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எதுக்காக நான் இந்த கட் ஆஃப் வந்து அதிகமாக போட்டிருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம், அதிகமாக இருக்கிற மாதிரி. அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நிறைய காம்படிஷன் இந்த வருஷம், போன ஆண்டிலேருந்து அதிகமான காம்படிஷன். ஸோ இந்த ஆண்டு அதை விட அதிகம். அதனால் நான் இந்த லெவலில் கட் ஆஃப் போட்டிருக்கிறேன். நான் கட் ஆஃப் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்களா மென்ஸு உமன்ஸு கொடுத்துருக்குறேன். அதாவது இப்போ ஜிடியில் ஜென்ரலில் வந்து 105 103 ஜென்ரல் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 105 தான் கட் ஆஃப்னு சொல்லலை, 105 103 அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ வாங்க நான் இப்போ கட் ஆஃப் பார்க்கலாம். அதாவது ஜிடி ஜென்ரலில் வந்து 105 103 கட் ஆஃப் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அது போலவே உமன்ஸில் 103 மார்க்குக்குள்ளேயும் கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போலவே வந்து பிசியில் 101 98 அது போலவே உமன்ஸில் 99 100 பிசிஎம் முஸ்லீமில் 96 கட் ஆஃப் வர்றது வாய்ப்புகள் இருக்குது. அது போலவே உமன்ஸில் 96 கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது போலவே வந்து எம்பிசி 95 93 உமன்ஸில் வந்து 93 கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எஸ்சியில் 92 உமன்ஸில் 91 கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது போலவே வந்து எஸ்சிஏயில் 87 அதே போலவே வந்து எஸ்சிஏலே உமன்ஸில் 88 86 அது போலவே வந்து எஸ்டியில் 87 85 அது போலவே வந்து எஸ்டியிலே உமன்ஸில் 86 85 வந்து கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.